Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? TNMRB வெப்சைட்ல வந்து ஃபுட் சேஃப்டி எக்ஸாமினேஷனுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா, ப்ரீவியஸாக வந்து அக்டோபர் மந்த்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கல்ல, அதில் வந்து இந்த 199 போஸ்ட்டுக்கு வந்து இப்படிதான் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜென்ரல் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜீனா ஜென்ஸ், டபிள்யூனா உமன், பிடபிள்யூடினா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ மொத்தம் இந்த 119 வேகன்சிஸ்க்கு வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து இருந்தது. இப்போ வந்து இவங்க இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து பர்சன்ஸ் வித் தமிழ் மீடியம் இதில் படித்தவங்களுக்கு வந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்லி வந்து இந்த 2020 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கல்ல. ஸோ அதுபடி வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிசர்வேஷனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லைக் ஃப்ரம் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் இயர் அக்டோபரில் விட்ட ரிசர்வேஷன் படி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இப்போ இந்த ரீசன்ட் அப்டேட் படி அதே 37 மெம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜென்ரலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிஎஸ்டிஎம் அப்படின்னா த பீப்புள் ஹூ ஸ்டடிட் ஃப்ரம் தமிழ் மீடியம், தமிழ் மீடியம்ல வந்து படித்தவங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு. இப்போ 37 வந்து லாஸ்ட் இயர் வந்து 25 ஜென்ஸ் அண்ட் 10 உமன்ஸ் அண்ட் 1 ஜென்ஸ் 1 உமனுக்கு வந்து கொடுத்துருந்தாங்களா, இப்ப இந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வந்து எனக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, ஜென்ரலுக்கு வந்து 20 ஜென்ஸ், 8 உமன்ஸ் அந்த பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு வந்து 7, அதே பேக்வேர்டு சாரி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து அதே 1. ஸோ இந்த 37 அதே இதுல வந்து லைக் இந்த தமிழ் மீடியம்ல படிச்சவங்களுக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ என்ன இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தமிழ் மீடியம்ல படித்தவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் அவங்க எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அவங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தாலோ, அதுக்கப்புறமேட்டுக்கு ஹையர் ஸ்டடீஸும் வந்து தமிழ் மீடியம்ல பண்ணியிருந்தாலோ, மேபி டிப்ளமோ அண்ட் டிகிரி எல்லாம் தமிழ் மீடியம்ல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு அனக்ஷர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது போய் நம்ம இப்ப எந்த இப்ப வந்து ஸ்கூல்ஸ்ல நம்ம படிச்சிடணும் அப்படின்னா வந்து இதை போய் நம்ம அந்த கன்சர்ன் ஸ்கூல்ஸ்ல வந்து நம்ம போயிட்டு வாங்கிட்டு வரணும். இவங்க வந்து இந்த இவங்க நேம் வந்து இது, இவங்க வந்து இந்த கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அந்த கன்சர்ன் ஸ்கூல் இதுல வந்து கன்சர்ன் ஸ்கூல் ஆர் இன்ஸ்டியூட்ல வந்து நம்ம சைன் வாங்கிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்கூல்ல இருந்தும் வாங்கிட்டு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்வேஷன் நோட்டிபிகேஷன் வந்துட்டதுனால மேபி இன் ஃபியூ மந்த்ஸ், லைக் மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் ஒரு 45 days ப்ரிப்பரேஷன் டைம் கொடுத்துட்டு தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் த எக்ஸாம் இன் ஃபியூ மந்த்ஸ். ஸோ இப்போ வந்து யாருன்னா வந்து TNMRB டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, லைக் வி ஆர் ஹேவிங் அ டெஸ்ட் சீரீஸ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நான் அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், லைக் நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் examination and keep preparing. Thank you. Please subscribe to my channel and share the video with your friends.